வந்து கேரளாவில் நடந்த அந்த விஸ்மையாவோடய வரதட்சிணை கொடுமையை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சேன் ஆக்சுவலாக ஏன்னா வந்து அந்த சிவலப்பிரி கொலை விஷயத்துலேயே நான் பேசும்போது ஒன்றுமே உருப்படியாக நடக்கலை சீரிஸாகவே ஏன்னா எங்கே அந்த ஜாதி தலைவர்கள்லாம் போனாங்கன்னு தெரியல அந்த குடும்பத்து சேர்ந்த குடும்பத்து தொடர்புடைய சில நபர்களை வந்து எனக்கு தெரியுங்கிறதுனால செவி வழி செய்தியாக சில விஷயங்கள் நான் கேள்விப்படுறேன் ஒன்றுமே நடக்கலை நிறைய கோரிக்கைகள் வச்சோம் ஒன்றுமே வந்து நடத்தப்படலை நடைமுறைப்படுத்தப்படலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ ஜாதி தலை தலைவர்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சுய லாபத்துக்காக சுய பிரபலத்துக்காக வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குதுன்னு வச்சுப்போமே யூடியூப் சேனலில் உன்னோட கமெண்ட் செக்ஷன்லேயே போட்டாங்க உன்னோட வியூவஸ் அதிகப்படுத்துறதுக்காக நீ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க ஸோ நான் அப்போ முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் வந்து எந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனையும் நம்ம வந்து யூடியூப்பில் பேசக்கூடாது எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து அதிகமாக பேச வேண்டாம் அப்படின்னு நான் இருந்தேன் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அட்லீஸ்ட் பேசிக் பா நான் என் என்னையே நான் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கிறேன் ஏன் நம்ம பேசணும் அப்படின்னு ஒரு பேசிக் பாதுகாப்பு தான் யூடியூப்ஸ் ஆர் எனி மீடியா வந்து நக்கீரன் கோபால் அவர்கள் கூட வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் வந்து நான் வந்து வீடியோஸு இப்போ பிக்சர்ஸ்லாம் வந்து காமிக்கிறேன் போலீஸ் வந்து நீங்கள் எதுக்கு அந்த வீடியோ பிக்சர்ஸ் எல்லாம் காமிச்சிங்கன்னு என்கிட்ட சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க யூடியூப்பில் பார்த்தேன் இது ஒரு பாதுகாப்பை கொடுக்குது உண்மையிலே ஏன்னா ஒரு விஷயம் வந்து அதிகப்படியாக வெளியே தெரியும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அவங்களோட ஒரு மேற்கொண்டு அவங்கள வந்து சப்ரஸ் பண்ணாம இன்னும் கூட கொஞ்சம் அவங்கள வந்து நுறுக்கி தள்ளாம வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து இது வந்து தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து எனக்கு புரிஞ்சிச்சு ஓகே எல்லாத்துக்குமே ஒரு க்ரிட்டிசிசம் ஒரு கமெண்ட்ஸ் வந்து இருக்க தான் செய்யும் ஸோ இதை வந்து கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு திருநெல்வேலியில் வரதட்சணை கொடுமை இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நிறைய யூடியூபர்ஸ் வந்து பேசியிருக்காங்க நிறைய யூடியூபர்ஸ் வந்து விஸ் விஸ்மயா கேஸ் பற்றி வந்து நிறைய பேசியிருக்காங்க அப்போ வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நினைக்கிற அந்த நம்பர் அந்த நம்பரை கால் பண்ணுங்கள் உடனே நூறுக்கு கால் பண்ணுங்கள் மேக்ஸிமம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுங்க பேசிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணுங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா பெண்கள் எல்லாருமே நான் சொல்கிறேன் இவ்வளோ நாள் வந்து ஆண்கள் ஆண் யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் தான் சொல்லியிருந்தாங்க நீங்கள் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நீங்கள் ஆபத்தில் இருக்கீங்க உணர்ந்தா அப்படின்னு சொல்லி நான் உங்களை டிவியேட் பண்ணுறதுக்காகவோ டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காகவோ சொல்ல பிள்ளைகளா சீரியஸாக பெண் பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஃபோன் பண்ணிங்கன்னால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க மயிரும்பாங்க சீரியஸாகவே பாளையங்குடை போலீஸ் ஸ்டேஷனில் நான் சொல்கிறேன் ஏ மேலே தான் இன்றைக்கி எஃப்ஐஆர் இருக்குது ஒரு பிரச்சனைன்னு போய் உட்காறேன் திரும்ப திரும்ப வந்து எல்லாத்துலேயுமே என்னோடய பர்சனலையும் வந்து நான் எடுத்துகிட்டு போகல எல்லாம் இது எனக்கு கஷ்டமாக இருக்குது யாரோ ஒரு ஒருத்தரோட வேதனையை வந்து எடுத்துகிட்டு போய் என்னோடய பர்சனல் குள்ளேயும் நான் அதை கொண்டுட்டு வரேங்கிறது எனக்கு வேதனையாக இருக்குது ஆனாலும் என்ன பண்ணுறது என்ன மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம்னு அதை பேசி அதை வந்து சரி பண்ணிட முடியாதா இன்னும் வரக்கூடிய பெண்களுக்கு வந்து அது ஒரு உபயோகமாக இருக்காதா அப்படின்னு நினச்சி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்போது போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு போலீஸ் வந்து சொன்னாங்க என்ன சொன்னாங்க பெரிய மயிர் மாதிரி பேசாத நீனு அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு போலீஸு பாளையங்கோட்டையை சேர்ந்த மகளிர் காவல் நிலைய போலீஸு அவங்களே என்ன சொன்னாங்கன்னா இதே படிக்காத பிள்ளையாக இருந்தேன்னா எழுதி கொடுத்துட்டு போடி நான் ஏன்னு நான் சொல்லியிருப்பேன் நீ படித்த பிள்ளைங்கிறதுனால உட்கார உன்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் இப்படியே மிரட்டினாங்க போலீஸு லாயர் ஒருத்தர் லீகல் ஏட் லாயர் அதுவும் சாதாரண லாயர் இல்லை நான் ப்ரைவேட்டாக போய் ஒரு லாயரை பார்த்து அவங்க வந்து எனக்கு சொல்லலை லீகல் ஏடு மூலிமா ஐயா சாமி எனக்கு வாதாட வக்கு இல்லை வழி இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ லீகல் ஏடு மூலிமா அப்ரோச் பண்ண ஒரு லாயர் சொன்னார் சார் சா செத்தே போயிடலாம் போல் இருக்குது சார் சம்டைம்ஸு அப்படின்னு சொன்னார் சொன்னேன் நான் சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னார் நீ செத்தாக தான் கேஸு சாகிற வரைக்கும் அது கேஸ் ஆகாது உன்ன சாகிற வரைக்கும் கொடுமைப்படுத்துனா கூட அதை வந்து நாங்கள் கேஸாக கன்சிடர் பண்ண முடியாது நீ செத்தாதான் கேஸ் அது உன்னை காயப்படுத்துறதுக்காக நான் சொல்லலைம்மா இதுதாம்மா சட்டம் இப்படிதாம்மா சட்டம் சொல்லுது உன்னை காயப்படுத்துறதுக்காகலாம் சொல்லலை அப்படின்னு சொல்லுச்சு அப்போ இங்க வந்து சாகிற வரைக்கும் வந்து ஒரு பொண்ணு வந்து வரதட்சணை கொடுமையோ இல்லைன்னா வேற ஏதோ ஒரு விஷயங்கள்னாலேயோ கொடுமைப்படுத்தப்படும் போது சப்ரஸ் பண்ணமு பண்ணும் போது நீங்கள் வந்து வாயை திறக்க மாட்டீங்க யாருமே சாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க போல இருக்கல செத்தாக தான் அதை கேஸ் ஆக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அதான் டைரக்டா வழக்கறிஞர்களே சொல்கிறாங்களே செத்தாதான் தான் அது கேஸு சாகிற வரைக்கும் அது கேஸ் கிடையாது அப்படிங்கிறீங்க என்ன பண்ணுறது ஸோ நான் பெண்களுக்கு சொல்கிற சஜஷன் என்னென்னா ஒரே ஒரு விஷயம்தான் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டல்னு சொல்லுவாங்க எதையுமே கண்டுக்காதீங்க சீரியஸாக அம்மா அப்பா வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இன்டைரக்டாக இந்த சொசைட்டி அம்மா அப்பா எல்லாமே வந்து மேக்சிமம் ஒரு ஆண் செய்யக்கூடிய இல்லாட்டி ஒரு ஆண் ஆணின் குடும்பம் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் பொறுத்து போகிற டாலரன்ஸுக்கு தான் ட்ரைனிங் பண்ணுவாங்க நம்மளை நமக்கு வந்து அதை சரி பண்ணி அவங்கள கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படிங்கிறது ஆட்டிடியூட் வந்து யாரும் வளர்த்துக்க மாட்டாங்க ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த டாலரன்ஸ் எப்படி கற்றுக் கொடுக்குறது அதுதான் தமிழ்நாடு போல இருக்குல்ல எப்படி அந்த பொண்ணுக்கு வந்து அந்த டாலரன்ஸை கற்றுக் கொடுக்குறது அதுக்கு தான் நம்மளை வந்து ட்ரைன் பண்ணுவாங்க ஆனால் டாலரன்ஸ்க்கு ஒரு அளவு இருக்குது இல்லையா எல்லாருக்குமே வந்து ஒரு பேசிக் தன்மானம்னு இருக்குது இல்லையா அந்த நான் சஜஷன் சொல்கிறது விஸ்மயா மாதிரியான கேசஸ் தமிழ்நாட்டில் இதை வந்து பார்த்துட்ருக்க பெண்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு இதெல்லாம் திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா இப்படிதாம்மா நடக்கும் இப்படிதாம்மா டாலரன்ஸ் இப்படின்னு டாலரன்ஸை தான் சொல்லி கொடுக்குறாங்க ஏன்னா பாதி போலீஸே அங்கே வரதட்சணை இருக்காங்க பாதி லாயர்ஸே வந்து பொண்டாட்டியை துரத்தி விட்டுட்டு உட்காந்துருக்காங்க நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி ஸோ இது மாதிரி வந்து ஒரு சொசைட்டியாக நம்ம வந்து சில மாற்றங்கள் தனியாக ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னால் அவளுக்கான பேசிக் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இது மாதிரி நம்ம சொசைட்டி வந்து ஃபுல் ஃப்ளெஜாக மாறாத வரைக்கும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது எல்லாருமே ஒரு பயமுறுத்தல் நீ வெளியே வந்து தனியாக ஹஸ்பண்டை விட்டுட்டு வாழ்ந்த அப்படின்னு சொன்னால் இவ்வளோ டார்ச்சரை வந்து நான் தான் என்னோடய வழக்கறிஞர்கிட்ட சொன்னேன் மதுரையை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர்கிட்ட சொல்ல முன்னு சொன்னேன் எது பெட்டர் டார்ச்சர் தான் சார் யோசிக்க முடியும் லைஃப்பில் சீரியஸாகவே எது பெட்டர் டார்ச்சர் புருஷன் பண்ணுறது பெட்டர் டார்ச்சரா இல்லாட்டி இவங்களாம் பண்ணுறது பெட்டர் டார்ச்சரான்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் ஒரு பொண்ணு வேறு வழியே கிடையாது அப்படின்னு தான் போது ஏன்னா இவங்க வந்து அந்த கலாச்சாரத்தை கட்டி காப்பாற்றுறாங்களாம் ஒரு பொண்ணை வந்து அப்படியே சப்ரஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணி அந்த கலாச்சாரத்தை வந்து கட்டி காப்பாற்றுறாங்களாம் அதுக்கு தான் வந்து எல்லாருமே வந்து ஒரு பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணுறது வெளியில் சொசைட்டி எல்லாமே எந்த அளவுக்கு டாலரன்ஸ் இல்லையா இந்த டாலரன்ஸோட அளவு மு முத்தும் போது தான் வந்து தற்கொலை முயற்சிங்கிற ஒரு இடத்துக்கே போகிறாங்க வெளியே வந்தால் நீ வாழ முடியாது செட் இருக்குது நெட் இருக்குது இன்னி கூட ஒரு காலேஜ் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு தான் வந்தேன் என்னால் வேலைக்கு போக முடியல முடிய மாட்டேங்குது அந்தளவுக்கு வந்து சொசைட்டியல் ப்ரெஷர் வந்து அந்த அளவுக்கு இருக்குது ஸோ இந்த சொசைட்டி படுத்துது ஒரு பொண்ணு வந்து தனியாக வந்து வாழ்ந்துடலாம் வாழ்ந்து காமிச்சிடலாம் நம்ம அப்படின்னு ஒரு முயற்சியை உயிரோட இருந்து எடுத்தாலும் அந்த தற்கொலை முயற்சி பண்ணி சாகிற வரைக்கும் அந்த பெண்களை வந்து விடுறதில்லை இந்த சமூகம் நம்ம தான் ஆனால் போராடி ஆகணும் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நானும் அதையே தான் சொல்வேன் எல்லா இந்த சொசைட்டி கொடுக்குற எல்லா ப்ரெஷரையும் தான் நானும் நம்மளோட பெண்களுக்கு வந்து கொடுக்குறேன் அதே ப்ரெஷரோட தான் சொல்லுவேன் கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழுங்க ஏன்னா வெளியில் வேறு கொடுமை நம்ம எது பெட்டர் கொடுமைன்னு தான் யோசித்து ஆகணும் வெளியே போனோன்னு சொன்னால் நாலு பேர் வேறு மாதிரி பேசுகிறாங்க வேறு மாதிரி ட்ரை பண்ணுறாங்க என்ன சொல்கிறது ஒரு ஓரளவுக்கு வந்து பைசா இருக்குது ஓரளவுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அழகு கூட முக்கியம் இல்லை நான்லாம் வந்து கருப்பாக இருக்கேன் ரொம்ப அழகு கிடையாதுன்னு வச்சுப்போமே இது என்னோடய இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கிடையாது யதார்த்தமான உண்மைகள் ஒரு வள இன்னொரு வழக்கறிஞர் சொன்னார் இப்போ ஏதாவது அழகான பொண்ணு வந்து ரோடில் வந்து இப்படி பேசுனா கூட பப்ளிக்காக பேசினா கூட நாலு பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க இது மாதிரி பிள்ளைங்களுக்குலாம் வந்து பெருசாலாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நம்மளை மீறி என்ன நடந்துற போதுங்கிற ரேஞ்சுக்கு வந்து பேசின வழக்கறிஞர்கள் வந்து இருக்காங்க நேரடியாக சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கப்போமே எல்லாரையும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ நான் என்ன சொல்கிறேன் பைசா வருங்கிற ஆட்டிடியூட் நெக்ஸ்ட் இருக்குல்ல ரொம்ப அழகா இல்லாட்டியும் வந்து படிச்சிருக்காங்க வேலை பார்க்குறாங்க சப்போர்ட்டிவாக நின்னோன்னு நம்ம பைசா வரும் அதை வச்சு நிறைய விஷயங்கள் நான் பார்க்குறேன் இந்த கொரோனா வார்டிலெலாம் வேலை பார்க்கும்போது ஒரு நர்ஸ் வந்து அவங்களோட ஃபோ என்கிட்ட ஃபோன் வாங்கி பேசினாங்க அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க என்னோடய போன மாதம் சம்பளத்துலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் தாங்களே கொரோனா வார்டு வயிறு அப்படியே எரிஞ்சிச்சு எனக்குலாம் அடிவேர் கொதிச்சிச்சு அந்த பொண்ணு பேசுகிறத பார்த்துட்டு சின்ன பொண்ணாக இருக்குது அந்த பொண்ணு நர்ஸ் வேலை கொரோனா வார்டுக்குள்ளே நர்ஸாக வேலை பார்த்துட்ருக்கேன் ஆக்சுவலி கொரோனா வார்டுக்குள்ளே எப்போ வந்து உயிருக்கு ஆபத்தான ஒரு வேலையை வந்து கொரோனா வார்டுக்குள்ளேருந்து ஒரு வாரம் அந்த தனிமைப்படுத்துறதுலேருந்து வேலை பார்த்துட்ருக்கு அந்த பொண்ணு ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுது என்கிட்ட ஃபோனு கடன் வாங்கி அக்கா கொஞ்சம் ஃபோன் தாங்க நானும் கொடுக்குறேன் அந்த ஹஸ்பண்ட் அந்த இருந்து நான் ஏழாயிரம் ரூபாய் போன மாதிரி சம்பளம் வந்துச்சுல எனக்கு ஒரு ஃபோன் வாங்கித்தாங்க ஏடிஎம் கார்டு அவங்கக்கிட்ட இருக்குது சம்ப வேலை செய்யணும் அதோட சம்பளத்தை வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறாங்க ஏடிஎம் கார்டு ஆனால் கிட்டே இருக்குது இந்த பொண்ணு கெஞ்சுது ஒரு ஃபோன் வாங்கித்தாங்க அப்படின்னு அவர் இல்லை காசு இல்லை அப்படிங்கிறாரு என்னாச்சு அந்த ஏ இப்போ இப்போ என்னோடய சேலரி பைசா செலவாயிடுச்சு என்ன செலவாயிடுச்சு சொல்ல மாட்டாங்க ஒரு ஒய்ஃபை வந்து கொரோனா வார்டுக்குள்ள வேலைக்கு அனுப்பியிருக்கோங்கிற அந்த அறிவில்லை அதுவும் அந்த பைசாலும் ஒரு ஃபோனை வாங்கி கொடுக்கணும் தனியாக தனிமைப்படுத்துதில் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற நினப்பில்லை அப்போது நிறைய விஸ்மயாக்கள் இருக்காங்க ஆனால் உயிரோடு இருக்கும் விஸ்மய அளவுக்கு தற்கொலை பண்ணிக்கிற துணிச்சல் இல்லை தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் தொங்கிறதுக்கும் ஒரு துணிச்சல் வேணும் அந்த துணிச்சல் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க அதுவும் எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் கந்துவட்டி மட்டும் கொடுமை கிடையாதுங்க வரதட்சணை கொடுமை அதை விட பயங்கரமான கொடுமை இங்கே வந்து முறுக்கு பழம் கொடுக்கறதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஒரு பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு போகும்போது அதோட அந்த சீர்சனத்தியோடய வகைகள் நான் ஏதாவது ஒரு மேரேஜில் வந்து சொல்கிறேன் அது கேஸ் ஆயிருமோன்னு பயந்து போய் நான் சொல்லாமல் இருக்கேன் ஏதாவது கேஸை லை ஒரு கல்யாணத்தை லைவாக வந்து உங்களுக்கெல்லாம் காட்டாமல் இருக்கேன் ஒரு கோட்டை அரிசி கொடுக்கணும் ஒரு கோட்டை அரிசிங்கிறது நூறு கிலோ அரிசி அது தவிர்த்து பொங்கப்படி சமயத்தில் காய்கறி அப்புறம் பாத்திரம் இது எல்லாத்தையும் கொடுக்கணும் இது ச தவிர்த்து முறுக்கு முறுக்கு லட்டுன்னு சொல்லி ஊருக்கே முறுக்கு லட்டு கொடுப்பாங்க ரெண்டு முறுக்கு ஒரு லட்டு வந்து அந்த ஊரில் ஒரு ஐநூறு வீடு இருந்துச்சுன்னு சொன்னால் ஐநூறு வீட்டுக்கும் அந்த முறுக்கு லட்டை வந்து கொடுப்பாங்க இது தவிர்த்து பொங்கப்படி இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் ஊர் சைடில் இந்த முனைஞ்சிப்பட்டி மூலக்கருப்பட்டி ஊரில் தான் இந்த ஊர் முறுக்குங்கிற கான்செப்டை நிறுத்தியிருக்காங்க ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் ஐயாயிரம் பத்தாயிரம் முறுக்கு வந்து அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும் இப்போவும் இந்த கலாச்சாரங்களை வச்சுருக்காங்க இது தவிர்த்து எல்லாம் வருஷ வருஷம் பொங்கப்படிக்கு வந்து கொடுக்கணும் அவள் கார்த்திகை அவள் மாதம் மாதம் ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க கார்த்திகை அவள் ஆடி கலைக்கிறது அப்படின்னு மாதத்துக்கு மாதத்து ஒரு ஒரு கான்செப்ட் வச்சு மாதம் மாதம் கிலோ கணக்கில் எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்ருக்கிறது இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது நிறைய விஸ்மயாஸ் வந்து உயிரோட தான் இருக்காங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் இதில் சட்டத்தோட பங்கு என்ன அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமானு எனக்கு தெரியல நான் பார்த்துட்டு இருக்க தான் சட்டம் குற்றவாளிகளை அழகாக காப்பாற்றிட்டு இருக்கு குற்றவாளிகளை நல்லா இருக்கு சட்டம் ஏன்னா அவங்களே தப்பு பண்ணிகிட்ருக்காங்க அங்கே அவங்களே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பொண்ணை வந்து டாமினேட் பண்ணி அடக்கி எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ வச்சிடணும் என்ன நடந்தாலும் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட்குள்ளே தான் ஒரு பெண்ணை வந்து சப்ரெஸ் பண்ணுறாங்க இந்த சொசைட்டி அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்குது நான் என்ன சொல்கிறேன் நானும் சொல்கிறேன் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழுங்க ஹஸ்பண்டுக்கு எது வந்து பெட்டர் போடுமேன்னு யோசிச்சு ஹஸ்பண்டுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழுங்க அதுதான் கரெக்டான கான்செப்ட் ஆனால் எந்த லெவல் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் எந்த லெவல் ஆஃப் இதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும் நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட வழக்கறிஞர்கிட்ட சீரியஸாக தாங்க சொல்கிறேன் இனிமேல் நீ என்னை வந்து அடித்த ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு அடித்த அப்படின்னா நானும் திருப்பி அடிப்பேன் நீ என்ன அடிக்கிறேன் நான் என்ன அடிக்கிறேன் நீ புருசே நான் பொண்டாட்டி அதோடு முடிஞ்சு போச்சு நான் சூனா பண்ணேன் கதை தான் இனிமேல் அவங்க வந்து நான்லாம் சூனா சூனாப்பினேன் தெரியும்ல அப்படிம்பாங்க இவனே வந்து அவங்க அந்த காமெடியில் சூனா சூனாப்பானா சுப்பையா பாண்டி அவ்வளோதான அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த கான்செப்ட் தான் சீரியஸாவே இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு ஹஸ்பண்ட் அடிச்சா நம்ம அடி வாங்கிட்டு இருக்கணும்ங்கறது இல்லை திருப்பி அடிக்கலாம் அடிச்சிருங்க நான் இனிமேல் அடிச்சுட்டு உள்ளுக்குள்ளேயே வாழுங்கிறேன் அடி வாங்கிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கணும்ங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது சீரியஸாவே போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா ஆகட்டும் எப்படியா இருந்தாலும் நீ போலீஸ் கோர்ட்டு டிவோர்ஸ் கேஸ் தான் போற நான் வன்முறையை உடனே தூண்டுறேன் அப்படிங்கிறது கிடையாது பாதுகாத்துக்கிறேன் பெண்களுக்கு பாதுகாக்க சொல்லிக் கொடுக்குறேன் ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் போனோன்னா போலீஸ் வந்து அவங்கள எப்படி காப்பாற்றி விடுறது அப்படின்னு ஏன் மேலே இன்றைக்கி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க உயிரோடு இருந்து நான் போராடுறேன் சா நீ சாக சாகணும் ஒரு பொண்ணு வந்து ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்லிட்டாங்க விட்டுட்டு வந்துட்டாங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனை வெளியே நிற்கிறாங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணும் சாகிற வரைக்கும் போலீஸு சட்டம் எதுவும் விடவே உடாது அதுவும் கொஞ்சம் கணவர் சைடு வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ்டு ஃபேமிலியாக இருந்துட்டாங்க கொஞ்சம் வந்து இது பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு அந்த பொண்ணை வந்து சப்ரெஸ் பண்ணணும் இன்னும் விட்டால் கொஞ்சம் அதை உடனே எல்லா விவகாரத்து வழக்குகளையுமே பாருங்கள் ஒரு கணவன் வந்து ஒரு மனைவியை வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னா மூணு கான்செப்ட் வச்சுருக்கானுங்க ஒன்று கள்ள தொடர்பு இன்னொன்று இன்னொருத்தர் வேற க கனெக்ஷன் இருக்குது அவ வந்து தேவடியான்னு சொல்கிறது இந்த மூணு கான்செப்ட் வச்சிருக்கானுங்க அதே மாதிரி ஒரு பொம்பளை வந்து டிவோர்ஸ் கேட்கறான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு ஒரு ரெண்டு கான்செப்ட் வச்சுருக்காளுங்க என்னன்னா வந்து அவன்கிட்ட ஆண்மை இல்லை அவன் வந்து வேற ஏதோ கெட்ட வழியில் போயிட்டு இருக்கான் இதுதான் முடிஞ்சிருச்சு எல்லா கேஸ்லயும் உண்மையோ போயோ வரதட்சணை கொடுமையோ இல்லாட்டி பொருளாதார சிக்கலோ எதனால டிவோர்ஸ் வந்தாலும் சரி வழக்கறிஞர்கள் எழுதுறது வந்து இதை தான் எழுதுவாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இதில் வந்து ஒரு சொசைட்டியாக நம்ம மாறணுங்கிறத தாண்டி வழக்கறிஞர்களும் காவல்துறையும் கொஞ்சம் மாறி ஆகணும் கண்டிப்பாக காவல்துறைக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்கணும் நான் வந்து இது சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ் திருநெல்வேலியில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன் கலெக்டர் வரைக்கும் சொல்லிட்டேன் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று வேணும் காவல்துறைக்கு முக்கியமாக குடும்ப நல வழக்குகளை கையாளக்கூடிய காவல்துறையும் நீ நீதிபதிகளும் கூட நீதிபதிகளும் கூட அவங்களோட பர்சனல் எமோஷன்ஸ்னு ஒன்று இருக்குது அவங்க ஒரு மாமியாராக உட்காந்துருப்பாங்க ஒரு வழக்கறிஞர் ஏன் இப்படி தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக அந்த எமோஷன்ஸை கொண்டுட்டு வரக்கூடாது நான் நீதிபதி இங்கே என்ன கேஸ் நடக்குது அதை யோசிக்கணும் இது திருநெல்வேல இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸுங்கிற பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது இன்ஃபேக்ட் அதனால தான் இங்கே கொலைகளே நடக்குது தெரியுது நல்லா ஏன் வெட்டிடுவானுங்க எங்கள் ஊரில் ஆமாம் அப்படி தாங்க வெட்டுவாங்க நான் இன்னைக்கு சொல்கிறேன் எங்கள் ஊரில் இப்படி தான் கொலை நடக்கும் இப்படி தான் வெட்டுவாங்க எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் இப்படி தான் வெட்டிக்கிட்டு சாவாங்க இப்படி தான் நடக்கும் இது எதுவுமே நிறுத்த மாட்டாங்க ஏன்னா போலீஸும் சட்டம் ஒழுங்கும் இங்கே சரி கிடையாது சட்டம் எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு பாதிக்கப்பட்ட நபரையே வந்து கொடுமைப்படுத்திகிட்டு இருக்கு அதனால அவங்க வெட்டதாக செய்வாங்க அதுக்காக உடனே இப்போ நான் போய் நான் என் கேஸ்லன்னு சொல்லி ஏ மேலே திரும்ப இன்னொரு எஃப்ஐஆர் போடக்கூடாது இங்கே என்ன நடக்குதுங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் வன்முறையை கண்டிப்பாக கண்டிக்கிறேன் வன்முறை நடக்கக்கூடாதுன்னு தான் எவ்வளோ போராடிட்டு இருக்கேன் இந்த முக்கியமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் வன்முறைகள் குறையணும் அப்படிங்கிறதுக்கு தான் போராடிட்டு இருக்கேன் அதுக்கான காரணங்களை தான் சொல்லிட்டு இருக்கேன் உண்மையிலே என்னால் காந்தியன் தோட்டை வந்து நிறைய ஃபாலோ பண்ணி காந்தியன் வழி நடக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஓரளவுக்கு ஆனால் போலீஸ் அண்ட் சட்டம் ஒழுங்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜீரோவில் இருக்குது அப்படி ஜீரோவில் இருக்கிறதுனால தான் கொலைகள் நடக்குது நிறைய வழக்குகள் சின்ன லெவல்லே நியாயமாக விசாரிக்கப்பட்டு நியாயமாக ஒரு விஷயங்களில் நடத்தப்பட்டிருந்துச்சுன்னா அது பெரிய லெவலில் பெரிய இஷ்யூவாக ஆகாது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களோட டாமினேஷன் கீழே யார் என்ன பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் போயிட்டுருக்கு இதை பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் என்னோடய யூடியூப் சேனலில் இது மட்டும் இல்லை கண்டிப்பாக இதில் வந்து ஹியூமன் ரைட்ஸ் தலையிடுற வரைக்கும் திருநெல்வேலியில் எதுவுமே வந்து நிறுத்த போகிறது கிடையாது நிறுத்தப்படவும் படாது திரும்ப திரும்ப நான் அதான் சொல்கிறேன் இப்படி நம்மளோட போராட்டங்களை எடுத்துகிட்டு போங்க ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து நம்ம வந்து மனித உரிமை கழகத்துக்கிட்ட பேசுவோம் ஏன் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இவ்வளோ கொலைகள் நடக்குது அதுக்கான ஒரு கமிஷன் அமைங்க அதில் என்ன ஃப்ராடத்தை பண்ணுவாங்கன்னு தெரியல அந்த காப்பேரான சிங்கம் படம் மாதிரி தான் ஒரு ஒரு இடத்துக்கு போனால் நீ கலெக்டர்கிட்ட போயிட்டியா போ எங்க வேணா போ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு தான் போகுது கடைசி வரைக்கும் அவர் அந்த படத்தில் வந்து அவனோட கணவரோட பணத்தை வந்து கொடுக்க மாட்டாங்க வேற ஏதோ ஒரு பணத்தை கொடுத்து ஏமாத்துவாங்க இல்லையா அதுதான் சொல்லி இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு கலெக்டர் வந்து ஒரு பிரசுமோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இந்தியன் பியூரோக்ரஸி இஸ் அ பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு பிளாக் பாக்ஸ்னால் என்னன்னா இந்த ஹெலிகா இந்த ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன்ஸ்லாம் வந்து ஒரு விஷயம் இருக்கும் அந்த ஏரோப்ளைன் வந்து கீழே விழுந்து நொறுங்கி போயிட்டாலோ கடைசி வரைக்கும் அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து அதில் பதிவு பண்ணப்பட்டிருக்கும் அது அதுதான் வந்து பிளாக் பாக்ஸ் அப்போ இந்தியன் பியூரோக்ரஸி இஸ் அ பிளாக் பாக்ஸ் தான் அது ஒரு ரகசியமாக வைக்கப்பட்ட ஒரு பிளாக் பாக்ஸ் அதில் பதிவாகிக்கிட்டே இருக்கே தவிர நடைமுறையில் ஒன்றுமே நடைமுறைப்படுத்த முடிய மாட்டேங்குது படிக்க தான் பாடலாம் நினச்சி பார்த்தோமா அப்படின்னு சொல்லி ஒரு சினிமா பட வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வருது நடைமுறைப்படுத்த இதுக்கு பெண்கள் வந்து அவங்க தனியாக போராட வேறு தவிர வேறு வழியே கிடையாது தற்கொலைங்கிறது நானே ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன் தான் ஆனால் அது முடிவில்லை அடுத்து கடந்து போய் பார்க்கணும் வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும் கண்டிப்பாக வந்து போராடுங்க போராடி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் முடிஞ்சால் யாருக்கனுமே நான் ரெண்டு வருஷம் போய் ஓசூரில் இருந்தேன் இவங்க யாருக்கணுக்குமே நான் படலை ஒரு சின்ன லெவல் ஆஃப் சக்ஸஸ் முடிச்சுட்டு தான் நான் திரும்ப ஊருக்குள்ளே வந்திருக்கேன் திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே அது மாதிரி முடிஞ்சிச்சுன்னா செய்து யார் கண்ணிலையுமே படாமல் போய் ஒரு சேஃபான இடத்த உங்களுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு அங்கே போய் ஒரு ரெண்டு மூணு வருஷம் உழைச்சி ஏதாவது ஒரு சின்ன சக்ஸஸை பண்ணிவிட்டு திரும்ப அதை படிப்புலேயோ இல்லாட்டி ஒரு வியாபாரத்துலேயோ எதையோ செஞ்சுட்டு அப்புறமா திரும்பி இவங்க முன்னாடிலாம் வந்து நின்று நம்ம போராட்டங்களை தொடரலாமே ஒழிய தற்கொலைங்கிறது வந்து முடிவில்லை சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுதல் தான் உண்மையிலே ஸோ போராடுங்க தற்கொலைங்கிறது வந்து முடிவில்லை மேக்ஸிமம் வந்து போராடி பாருங்கள் கடைசி வரைக்கும் இவ்வளோ சொல்கிறேன் நான் எப்போ என்னை தற்கொலை பண்ணிக்க வைப்பாங்கன்னு எனக்கே தெரியாது அந்த நிலமையில தான் நான் இருக்கேன் போலீஸே அந்தளவுக்கு தான் இருக்காங்க சட்டமும் போலீஸுமே அப்படி தான் இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் பயமாக தான் இருக்குது நிறைய இவ்வளோ பேசுகிறேன் நானே நாளைக்கு தற்கொலை பண்ணிப்பேனான்னு தெரியாது அந்த நிலைமைக்கு கொண்டு போய் என்னை நிறுத்துவாங்களான்னு தெரியாது ஏன்னா வலிக்குது நான் சொமோட்டா டெலிவரி பார்ட்னர் வேலை பார்த்துருக்கேன் தெரு தெருவாக போய் உட்காந்துட்டு இருக்கேன் இப்போது நெட் செட்டெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் உட்காந்து விட்டுட்டு போய் தெரு தெருவாக உட்காந்துட்டுருக்கேன் இதில் எனக்கு அசிங்கமாக இல்லை எனக்கு நான் இருக்கேன்னு எனக்கு பெருமையாக தான் இருக்குது எல்லோரும் வெளியில் வந்து வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இப்படி வந்து கிரிமினல்ஸ்க்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு அலைகிறாங்க தெரியுமா அவங்க தான் அவமானப்படணும் நான் அவமானப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை ஆனால் லைட்டாக வருத்தமாக இருக்குது இவ்வளோ படிச்சுட்டு நெட்லாம் கிளியர் பண்ணிட்டு இப்படி ரோட்டில் உட்காந்து வேலையை பார்த்துட்ருக்கோமேன்னு சொல்லி வருத்தமாக இருக்குது ஆனால் போராடி பாருங்க எல்லாத்துக்குமே வந்து தற்கொலைங்கிறது வந்து ஒரு முடிவு கிடையாது ஆனால் அந்தளவுக்கு டார்ச்சர்ஸ் இருக்கு வருத்தம் இருக்கு கடந்து போவோம் இதுவும் கடந்து போகும்னு நினைப்போம் முடிஞ்ச வரைக்கும் போராடி பாருங்க தேங்க் யூ